ஏசாயா 42:7 கர்த்தராகிய நான் உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அருமையான வார்த்தை என்று பாருங்கள். கர்த்தராகிய நான் ஜனங்களுக்கு உன்னை உடன்படிக்கையாக வைக்கிறேன். என்ன அற்புதம்! நம்மையே ஒரு உடன்படிக்கையாக வைக்கிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் ஒரு வசனத்தை நமக்கு சொல்லி, இதன்படி நான் உனக்கு இதன்படி அழைக்கிறேன், இதன்படி உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார். ஆனால் ஜனங்களிடம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார், இவர்களே நான் உனக்கு கொடுக்கும் உடன்படிக்கை, இவர்களுக்குள் என் வாக்கு தத்தம் எல்லாம், இவர்கள் வாழ்வின் மூலம், இவர்கள் ஊழியத்தின் மூலம், இவர்கள் பணியின் மூலம் உனக்கு வந்து எல்லா ஆசீர்வாதமும் சேரும், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். இவர்களே உன் மத்தியில் அனுப்பும் ஒரு அடையாளம், ஒரு சாட்சி. அப்படி ஆண்டவர் நம்மை ஒரு உடன்படிக்கையாக ஜாதிகளுக்கு அனுப்புகிறார், ஒரு ஒளியாக ஜாதிகளுக்கு அனுப்புகிறார். அதற்கு நம்மை திறந்து கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒரு உடன்படிக்கையாய் வையும் சுவாமி. இந்த உடல், இந்த இருதயம், இந்த ஆவி எல்லாம் உம்முடையது. என்னை நிரப்பும் சுவாமி, உம்முடைய ஒளியினால் பூரணமாய் நிரப்பி உம்முடைய ஒளி வீசும்படி செய்யும் சுவாமி என்று கேட்க இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். இப்படி ஆண்டவர் செய்வது என்ன அருமையான காரியம் பிரியமானவர்களே. அதற்கு ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்திலையும் நம்மை ஒளி வீசும்படி ஆண்டவர் பயன்படுத்த நம்மை அழைத்திருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது நிறைவேறும். ஆமே. நம் மீதும், நம் பிள்ளைகள் மீதும், குடும்பத்தின் மீதும் இந்த ஆசீர்வாதம் இறங்குகிறது. சிம்சோனை இப்படி ஆண்டவர் பிரித்தெடுத்து ஒரு அடையாளமாக இருக்கும்படி ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆபிரகாமை பிரித்தெடுத்து, உன் மூலம் ஜாதிகளை பெருக செய்வேன், என்னுடைய பரம்பரையை நான் பெருக செய்வேன் என்று ஆசீர்வதித்து ஒரு அடையாளமாக, உடன்படிக்கையாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார், உருவாக்கினார். தானியேலை அப்படி செய்தார், எஸ்தரை அப்படி செய்தார். என்ன ஒளி விளக்காய் அவர்கள் இருந்தார்கள் பிரியமானவர்களே. இன்று நம்மையும் ஜனங்களுக்கு அவர்கள் மிக ஆழமான இருளில் தங்கியிருக்கும் நேரத்தில், வேளையில், பகுதிகளில் மோசமான செயல்கள் நடக்கும் இடங்களில், பாவம் நிறைந்த இந்த ஊரில், இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் நம்மை ஒரு ஒளி விளக்காயும் ஒரு உடன்படிக்கையாகவும் அனுப்புகிறார். உங்கள் ஒளி வீசும், இந்த இருளுக்கு எதிராக வீசும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அப்படி வீசும் பிரியமானவர்களே. அதுதான் இந்த இருளை போக்கும் ஒரு ஆயுதமாக இருக்கும். இன்று அப்படி என்னை வைத்து நிரப்பும் சுவாமி என்று கேட்டு அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதத்திற்கு நாம் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம்னும் நீங்களே. நமக்குள்ளிருந்து ஆரம்பிக்கும் இந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்குள் ஆரம்பித்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக பெருகினது. யாக்கோபிற்குள் வைத்த ஆசீர்வாதம் தேசமாக அது பெருகினது. பிரியமானவர்களே, நமக்குள்ளும் செய்ய முடியாதா? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரே. உங்கள் மூலம் சுற்றி இருக்கிற அனைவரும் இருள் போக்கப்பட போகிறார்கள். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதற்கு அர்ப்பணிக்கிறேன் சுவாமி என்று கேட்டு இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. இந்த தேசத்திற்கு, என் சமுதாயத்திற்கு, என் வேலை ஸ்தலத்திற்கு, என் பள்ளிக்கூடத்திற்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. என்னை ஒரு உடன்படிக்கையாக அந்த இடங்களில் அனுப்பும், என் வீட்டிற்கு அனுப்பும் சுவாமி. நான் உம் ஒளியை வீசட்டும் என்று கேட்போம். அப்படி இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மிக தன்னல எண்ணங்களினால் நிரம்பி இருக்கிறான். ஏழைகளையும் படிப்பறிவு இல்லாதவர்களையும் ஏமாற்றுவதில் ஈடுபடுகிறார்கள், அவர்களை அப்புறப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்தில், இந்த தேசத்திலும், நம் சமுதாயத்திலும் பிரிவினைகளை, குழப்பங்களை உருவாக்குவதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே. பேராசையினால் நிரம்பி, பொறாமையினால் நிரம்பி, இச்சைகளினால் நிரம்பி மோசமான காரியங்களை செய்கிறார்களே. அவர்கள் இதுதான்
வெளிச்சம் இதுதான் ஒளி என்று நினைத்து கண் மூடப்பட்டு செய்து கொண்டு வாழ்ந்துட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த இருள் அவர்களுக்கு வெளிப்படும். அந்த இருள் அவர்கள் போகும் பாதையை காண்பிக்கும். அந்த இருள் அவர்களுக்கு மரணத்தின் வாயை திறந்து காண்பிக்கும். அப்பொழுதுதான் பயம் வந்து நம்மை நிரப்புகிறது. ஐயோ, இதுதானா நான் சென்று கொண்டிருந்த பாதை என்று நடுங்குகிறோம். எவ்வளோ நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எனக்கு வெளிச்சம் என்ன என்பதை காட்டியிருக்கிறீர் சுவாமி. எனக்கு வெளிச்சம் என்ன என்பதை, ஒளி என்ன என்பதை ருசி பார்க்க செய்திருக்கிறீர். ருசி பார்த்த நான் இவர்களுக்கும் நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டுமே, இவர்களுக்கும் நான் காட்டணுமே சுவாமி. ஒரு மனுஷனுக்குள்ள ஒளி இருந்தா எப்படி இருப்பான், எப்படி இருப்பான் என்று நான் காட்டாவிட்டால் இந்த உலகத்திற்கு எப்படி, என் சமுதாயத்திற்கு எப்படி, நான் இருக்கும் இடத்திற்கு எப்படி தெரியும், எப்படி ருசி பார்ப்பார்கள். பிரியமானவர்களே, இவர்களுக்கு தான் நீங்கள் உடன்படிக்கையாக இன்று அனுப்பப்படுகிறீர்கள். உங்கள் குடும்பம் உங்கள் மூலம் இந்த ஆசீர்வாதத்தை சுமந்து செல்வதன் மூலம் உங்கள் குடும்பம் அனுப்பப்படுகிறது. நீங்கள் சுற்றியுள்ளவர்களையும் அப்படி தயாராக்கப் போகிறீர்கள். இந்த பெரிய பணி நமக்காண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை நிறைவேற்ற அவரே கிரியை செய்வார். நம்ம வழி கொடுக்கணும், அவ்வளவுதான். இன்றும் இப்படி இருள் நிறைந்த உலகமாக வேதத்தின் காலத்தில் இருக்கும் பொழுதுதான் லூக்கா 2:10-11 தேவதூதன் சொன்னான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியின் செய்தியை கொண்டு வந்து சொன்னார். அதே அந்த உலகத்தை சந்தோஷத்திற்குள் ஏற்படுத்தினது. அவரை பார்க்க வந்த ஜனங்கள், அவரை தேடி வந்த ஜனங்கள் எல்லாம் சந்தோஷத்தினால் நம்பிக்கையினால் நிரம்பினார்கள். அதற்கு இந்த உலகத்தை தயாராக்க தேவதூதன் தோன்றி பரலோகத்திலிருந்து வந்து அறிவித்தான். இன்றும் பிரியமானவர்களே, பரலோகம் உங்களை குறித்து, கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்து நீங்கள் சுமந்து செல்லுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிறது. இப்பொழுதே இந்த வார்த்தை நம்மிடம் ஆசீர்வாதமாய் வரும்பொழுதே அவர் அனைவரையும் பெற்றுக்கொள்ளும்படி தயாராக்கிறார். உங்கள் நண்பர்களுக்கு நண்பர்களையெல்லாம் தயாராக்கிறார். உங்கள் குடும்பத்தாரை தயாராக்குகிறார். நீங்கள் பணிபுரிகிறவர்களை தயாராக்கிறார். சமுதாய தலைவர்களை தயாராக்குகிறார். தேசத்தையே தயாராக்குகிறார். ஒவ்வொருவரையும் உங்களை பெற்றுக்கொள்ளும்படி ரெடியாக தயாராக இருங்க என்று அறிவிக்கிறார். இந்த பரலோகம் சந்தோஷமாய் உங்களை குறித்து அனைவருக்கும் அறிவிக்கிறது. நம்ம போய் ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடியாக இருக்குது. பிரியமானவர்களே, உங்கள் மூலம் கிறிஸ்து ஆகிய இரட்சகர் பிறக்கிறார், வெளிப்படுவார் என்று பரலோகம் சொல்லுகிறது, அறிவிக்கிறது. இப்படி ஒரு பெண் எங்கள் அப்பாவை ஒரு கூட்டத்தில் தேடி வந்தார்கள். அவள் சொன்னாள், நான் தூங்கி ரொம்ப மிகுந்த கஷ்டத்தில் இருந்தேன். என் குடும்பத்தால் அப்புறப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தேன். எனக்கு குழந்தையே இல்லை என்று அவமானத்தின் நிலைமையில் இருந்தேன். எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, அழுதுகிட்டே இருந்தேன். திடீரென்று கனவில் உங்கள் முகம் தோன்றினது என்று அப்பாவிடம் வந்து சொன்னார்கள். எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, ஆனால் உங்கள் முகம் வந்துச்சு. உடனே நான் தேடினேன், எங்கே இவர் இருக்கிறார் என்று. அப்போது ஆன்லைனில் பார்க்கும்பொழுது தற்செயலில் நீங்கள் இப்படி ஒரு கூட்டம் நடத்துகிறீங்கன்ட்டு நான் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே ஓடி வந்திருக்கிறேன். என்ன, எனக்கு ஜோமனுங்க என்று சொன்னேன். எங்கள் அப்பா ஆச்சரியப்பட்டார். எப்படி இது நடந்தது, இவங்களை யாருன்னே தெரில, இவங்களுக்கு இந்த அறிவிப்பு, இந்த கூட்டம் நடக்குதுன்னு எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் ஆண்டவரே அவரிடம் பேசி, மகிழ்ந்து பேசி, என் மகனிடம் போ என்று எவ்வளோ அன்பாக சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஜெபம் பண்ணினார்கள். அதே அடுத்த மாதத்திலே அவர்கள் கருவுற்றதாக அவர்களுக்கு டாக்டர் ரிப்போர்ட் வந்தது. அவள் மிகவும் மகிழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, இப்படிதான் பரலோகம் அனைவரையும்
உங்களை சுற்றியுள்ள அனைவரையும் தயாராக்கி வைத்திருக்கிறது. என் மகன் வருகிறான், என் மகா வருகிறா, நீ தயாராக இரு. அவளை நீ ராஜரீகமாக கம்பீரமாக நீ வரவேற்று அவனிடம் அவளிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அற்புதத்தை பெற்றுக்கொள், நன்மையை பெற்றுக்கொள், உதவியை பெற்றுக்கொள், அன்பை பெற்றுக்கொள், என்னை பெற்றுக்கொள் என்று ஆண்டவரே நமக்காக எல்லாவற்றையும் தயார் செய்கிறார். எவ்வளோ எளிதான நம் பாதை இருக்க போகிறது, நம் வேலை இருக்க போகிறது. பிரியமானவர்களே, இப்படி அருமையாக கனவு மூலமாக சொல்லலாம், இல்லை அவர்கள் கண்களில் ஆண்டவர் தயவு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் போகும் இடத்தில் எல்லாத்தையும் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் ஏற்படுத்தி உங்கள் முன் சென்று தயாராக வைத்திருப்பார். நீங்கள் போகணும் அவ்வளோதான், நீங்கள் ஆண்டவர் சொல்கிறத கேட்டு செய்யணும் அவ்வளோதான். அற்புத கிரியைகளும் ஆண்டவரிடமிருந்து உங்கள் மூலம் பாய்ந்து செல்லும், உங்கள் மூலம் அப்படி நற்கிரியைகளும் பாய்ந்து செல்லும். அப்படி விசேஷித்த கிருபை நிறைந்தவர்களாக ஆண்டவர் உங்களை ஒரு உடன்படிக்கையாய் அனுப்புகிறார், ஒரு ஒளிவிளக்காய் அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இன்றும் அவர் சந்தோஷமாக எல்லாருக்கும் அறிவிக்கிறார், கிறிஸ்து இவர்கள் மூலம் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். வேற யாரோ இந்த ஒளிவிளக்காக இருக்க போகிறாங்க போல, இந்த செய்தியை நான் உங்ககிட்ட போய் சொல்லணும் போல என்று நினைக்காது. கிதியோனிடம் இப்படி ஒரு செய்தி திடீர் என்று வந்தது. கிதியோன் போய் கோதுமையெல்லாம் பாதுகாத்து எதிரிகள் வந்து திருடிட்டு போயிடக்கூடாது, அடிச்சுட்டு எடுத்துட்டு போயிடக்கூடாது என்று கோதுமையை பாதுகாக்கிறதுல அவன் தொழில் இருந்தது. அதுக்கே அவன் நேரம்லாம் போச்சு, அதுதான் அவனுடைய வேலையாக இருந்துச்சு. திடீர்னு தேவதூதன் வந்து சொன்னார், ஆண்டவர் வந்து அவனுக்கு அறிவிப்பு கொடுத்தார், கிதியோனே உன்னை இன்று பராக்கிரமசாலியாக நான் பெயரிட்டு உன்னை அனுப்புகிறேன். இஸ்ரவேலுக்கு நீயே போய் ஒரு தலைவனாக நின்று போரிட்டு இந்த மீதியானர்களை மீது நீ வெற்றி கொள்வாய். அவர்கள் செய்வதையெல்லாம் நான் இன்று அவர்களை உன் மூலம் அழித்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை நான் கொண்டு வருவேன், உன் ஜாதிக்கு ரட்சிப்பை நான் கொண்டு வருவேன். ஆண்டவரே, நான் ஜாதியிலே கடைசி நான் சுவாமி, சின்னவன் குடும்பத்திலே சின்னவன் நான் சுவாமி என்று சொன்னான். இது அவனே நீதான்ப்பா எனக்கு வேணும், நீதான் எனக்கு வேணும், பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைத்தார். உன்னை உடன்படிக்கையாய் நான் அனுப்ப இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை விலை உயர்ந்ததாக கருதுங்கள், அதற்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உடன்படிக்கையாய் ஜனத்துக்கு வைத்து ஒளியாய் இந்த ஜாதிகளுக்கு ஆண்டவர் நம்மை வைப்பதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்படி அப்படி ஒரு உடன்படிக்கையாக வைக்கிறார் என்று மத்தேயு 5:13-16 வரைக்கும் நாம் பார்க்கலாம். அதை நம்ம வாசிக்க கேட்போமா? மத்தேயு 5:13-16 வசனங்கள் வரைக்கும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த 13 வசனத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நமக்கு தெரியும், சமையல் செய்கிறோம், எவ்வளோ இன்கிரீடியன்ஸ் போடுறோம், எவ்வளோ பொருட்களை நம்ம போட்டு நம்ம சமைக்கிறோம். அப்படி நிறைய பொருட்கள் நிறைந்தவர்களாக உங்களை சுற்றி இருக்கலாம், ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் தான் உப்பாக இருக்கிறீங்கன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அந்த உணவிற்கு மூல பொருளே உப்பாய் தான் இருக்கிறது. அப்படி ஒரு உப்பாய் உலகத்திற்கு உன்னை வச்சிருக்கிறேன், உன் மூலம் சுவை அருமையாய் அவர்கள் சுவைப்பார்கள், என்றும் நறுமணம் உங்கள் மூலம் வீசும் என்று, வித்தியாசமாய் வீசும் என்று
ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ எல்லாரும் இருக்கலாம், எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்களை சுற்றி இருக்கலாம், எல்லா பொருட்களும் வைத்து சமையல் செய்ய தயாராக இருக்கலாம், ஆனால் மூலப்பொருளாக அந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை வைக்கிறார், உப்பாய் உங்களை அனுப்புகிறார். அப்படி எல்லாரும் உங்களை தேடி தேடி வருவார்கள். அனைவரின் நேசமாக நீங்கள் இருப்பீர்கள். அறியாமலே தேவனே எப்படி என்னை இப்படி வச்சிருக்கிறீ சுவாமி என்று கேட்கும் அளவிற்கு அழகா ஆண்டவர் நம்மை வைப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்களா, இன்னைக்கு வேண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறீங்களா, இன்னைக்கு யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்று சொல்றீங்களா, யாரும் முக்கியம்னே கருத மாட்டேங்கிறாங்க என்று சொல்றீங்களா? பிரியமானவர்களே, இயேசுவினால் நிரம்பி இன்று அவரை கொண்டு செல்ல போகிறோம். அவர் நமக்குள் இன்று முழுதுமாய் பிறந்து அவர் ஒளியினால் நம்மை நிரப்பப் போகிறார். அவரை நாம் காட்டப் போகிறோம். இன்று மூலப்பொருளாய் நீங்கள் இந்த உலகத்திற்கு இந்த இடத்தை விட்டு செல்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மூலம் அந்த உப்பின் சுவையை, அருமையான சுவையை எல்லாரும் சுவைக்கும்படி செய்கிறார். பிரியமானவர்களே, இன்று நம் குறைகள் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் நமக்குள் பிறக்கும் பொழுது அவருடைய முழுமை நிறைவு நமக்குள் காணப்படும்படி கிறிஸ்துவின் பலன் இறங்கும், அவர் கிருபை இறங்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு பரிபூர்ணத்தை நமக்குள் தந்து செயல்படும்படி காண்பிப்பார். ஆண்டவருடைய கிருபையினால் மூடப்பட்டிருப்போம். மனுஷீகம் வெளியே தெரியாதபடி, சாம் வெளியே தெரியாதபடி, நீங்கள் வெளியே தெரியாதபடி ஆண்டவர் தன்னை பிரதிபலிப்பார், தன்னை காண்பிப்பார். தன்னுடைய பரிபூர்ணத்தை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அபிஷேகத்தை, ஞானத்தை காண்பிப்பார். அதுதான் வித்தியாசம், அதுதான் கிருபை. இன்று அதனால் நாமே முயற்சி எடுக்க வேண்டாம். ஏதோ நம்ம மேலே வந்துடணும்னு சொல்லி நம்ம பாஸுக்கு போய் நிறைய நேரம் அதிகாரியினிடம் போய் நாம் அவங்களுக்கு காஃபி வேணுமா சார், நான் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன், ஏதாவது வேணுமா உங்களுக்கு, லஞ்ச் வாங்கிட்டு வரவா, ஐயோ ஏதாவது தேவையானா சொல்லுங்கள், நாங்கள் இங்கே இருக்கேன், நைட்டு ஃபுல்லாக உங்கள் கூட இருக்கிறேன், யாராவது ஏதாவது சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்ட்டுலாம் நம்ம ஒரு ஐஸ் வைக்க வேண்டாம். மற்றவங்க மாதிரி நம்ம போய் கால் யார் கால்லையும் விழ வேண்டாம், அவசியமே இல்லை. அவங்க பொய் சொல்லுவாங்க, அவங்க ஏமாற்றி மேலே வருவாங்க, இன்னொருத்தவனை மோசமாக்கி அவனை பற்றி பொய் சொல்லி மேலே வருவாங்க. நாம் அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பண்ணுறாங்க, செழிக்கிறாங்க என்று பார்த்து நீங்கள் அவசரமாக போய் அதை பின்பற்றாதீர்கள். உங்கள் வழி அது அல்ல, அந்த பாதை நம்மளது அல்ல. பிரியமானவர்களே, அப்படி செய்தோம் என்றால் நமக்குள் ஆண்டவருடைய ஒளி இருக்காது. நாமே ஏதோ ஒளியை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறோம். இந்த மற்றவர்கள் செய்யும் இருளை தான் நமக்குள் கொண்டு வருகிறோம். அவர்கள் நடக்கும் பாதையில் தான் நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் சொன்னது போல இருள் தன் முகத்தை ஒரு நாள் காண்பிக்கும், அப்பொழுது நாம் உணருவோம் ஏன் இந்த பாதையில் வந்தேன் என்று. அதனால் அவசியமில்லாத இந்த செயல்களை செய்ய வேண்டாம். தானியலை பாருங்க, வேதத்தில் ராஜா தானியலை போல வாலிபர்களை எல்லாம் தன்னுடைய ராஜ்யத்தில் வைத்து கொண்டு வந்து அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி 3 வருஷம் அவர்களை அவர் பக்கத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் திட்டம் போட்டு தானியலை போல் நிறைய வாலிபர்களை கொண்டு வந்தார். எல்லாருக்கும் நல்ல கறி போட்டாங்க, நல்ல மீன் போட்டாங்க, நல்ல சிக்கன் போட்டாங்க, அவர்களை நல்ல நான்வெஜ் கொடுத்து வெலப்படுத்தணும் என்று நல்ல சாப்பாடு போட்டாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க, வாலிபர்கள் எல்லாம் நல்ல தோற்றமுள்ளவர்களாக இருக்கணும் என்று சொல்லி இப்படி செஞ்சாங்க. ஆனால் தானியலும் தன் நண்பர்களும் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார். நீங்கள் வெறும் காய்கறி வெஜ்ஜு கொடுத்தா போதும், அதுவே அதிலே நாங்கள் பலன் உள்ளவர்களாக, இவர்களை காட்டிலும் நாங்கள் அழகான தோற்றம் உள்ளவர்களாக இருப்போம், இது உங்களுக்கு சவால் என்று அதிகாரியினிடம் சொன்னார். அவர் சொன்னார், எப்படி இது சாத்தியமாக இருக்கும், வெறும் வெஜ்ஜு சாப்பிட்டு என்ன உடம்பு தேரும், என்ன தோற்றம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னேன். இன்னைக்கு அம்மா அம்மாரெலாம் சொல்கிறாங்க, டெய்லி இனிமேல் நம்ம வீட்லேயும் வெஜ்ஜு தான், ஸோ அதுக்கு ரெடியாக இருங்க. அப்படி தானியல் சவால் விட்டார். என்ன ஆச்சரியம், நான்வெஜ் சாப்பிட்டவர்களோடு
தானியலின் தோற்றம் அப்படி பலனுள்ளதாய் அழகாய் தென்பட்டது. இதுதான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவன் செய்த காரியமாக இருந்ததினால் ஆண்டவர் கனப்படுத்தினார். ரெண்டாவதாக 15 மத்தேயு 5 பாருங்க, விளக்கை கொளுத்தி மரக்கல்லால் மூடி வைக்காமல் என்று போட்டிருக்கு. விளக்கு கொளுத்தி மரக்கல்லால் மூடி வைக்காதீங்க. ஆண்டவர் நம்ம ரட்சித்து அழைத்திருக்கிறார், நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வரங்களை தந்து பயன்படுத்துமாறு வரங்களை தந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் அப்படி செய்திருக்கலாம். இன்று நம் நிலை என்ன என்று யோசித்து பார்ப்போம். அதை ஒழிச்சு வச்சிருக்கிறோமா, இல்லை அதையெல்லாம் போகிற வழியில் நம்ம வேற எதையோ பார்த்து மயங்கி இதையெல்லாம் மறந்திருக்கிறோமா, வேற ஏதோ காரியத்தினால திசை திருப்பப்பட்டிருக்கிறோமா, இல்லை தவறான ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டதினால் நம் அழைப்பை விட்டு விலகி இருக்கிறோமா, இதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததையெல்லாம் பயன்படுத்துகிறோமா என்று யோசித்து பார்ப்போம். நாம் அதை பயன்படுத்தாவிட்டால் மெதுவாக நம் ரட்சிப்பு வேற விதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடும், வேற நோக்கத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். இந்த ரட்சிப்பினால் இந்த அழைப்பினால் வந்த ஸ்தானத்தை வேற ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிடும், அதனால் வந்த ஆசீர்வாதங்களை வேற ஒரு நோக்கத்திற்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிடும், அதை விற்க ஆரம்பிச்சிடும். பணத்துக்கு இப்படி நாம் விற்க ஆரம்பிக்க கூடும் பிரியமானவர்களே. ஏதோ ஒரு மற்றவங்க செய்கிறாங்க என்று நினச்சி நம்ம செய்கிறத வேற ஒரு காரியத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிடும், வேற வழியாக அவங்க செய்கிறத செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம நோக்கம் வேறு, நம்ம அழைப்பு வேறு. அது என்னவென்று அறிந்து அதில் செய்ய நம்ம முழு மனதையும் முழு எஃபர்ட்டையும் முழு நேரத்தையும் பயன்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே. வழியில் நம் வழியை தொலைத்து போய் விடக்கூடாது. அப்படி பணம் ஒரு பெரிய இச்சையாக இருக்கிறது. நமக்கு பதவி வேண்டுமென்று எதையோ செஞ்சிடறோம். ஏதோ இச்சையான பொருட்கள் நம்மை வந்து இப்படி பாவத்துக்குள்ள விளைவிச்சிருது. இதில் எல்லாம் காக்கப்பட்டு அந்த விளக்கு கொளுத்தி மரக்கல்லால் மூடி வைக்கப்படாமல் இருக்க ஜாக்கிரதையாய் நம்மை வைத்து கொள்ள வேண்டும். அப்படியே மூடி வைக்கும் பொழுது தான் வேற இச்சை வரும், வேற ஒரு ஆசை வரும். ஆனால் அதை அந்த கொளுத்தப்பட்ட விளக்கை நல்லா எரிய விட்டா, நல்லா அந்த அபிஷேகத்தை பயன்படுத்தினா, நல்ல தேவனுடைய வார்த்தை பெற்று நீங்கள் சொல்ல ஆரம்பித்தார், உங்களுக்கு கொடுத்ததையெல்லாம் வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து ஒரு ஒளி விளக்காய் நீங்கள் இருக்கும்பொழுது, தொடர்ந்து அந்த மாதிரி பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் நீங்கள் காக்கப்படுகிறீர்கள். அந்த விளக்கு எரிகிறது, மூடப்படாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவளே, ஆண்டவர் சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இல்லைன்னா வேற ஆசைகள் வந்து நம்மை நம் திசை திருப்பும். 13 அந்த உப்பும் சாரமற்று போய்விடுமா, சாரமற்று போகும்பொழுது அந்த உப்பு வெளியே கொட்டப்படும். அதற்கு ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். யாருக்கும் உபயோகம் இல்லாத உப்பாக போயிடும், உபயோகம் இல்லாத பொருளாக போயிடும், அது அப்படியே கொட்டப்படும். எல்லாரும் மிதித்து செல்லும்படி அந்த உப்பு மாறிவிடும், தலைகளாய் மாறிவிடும். என்ன ஒரு கவலையான சூழ்நிலை! அந்த சூழ்நிலை நமக்கு வராதபடி தான் யோவான் 12:35 ஆண்டவர் சொல்லுகிறார், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் என்று. இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி இருக்கும் பொழுது அதை ஒளியிலே நீங்கள் நடவுங்கள், நடந்து கொண்டே இருங்க, நிற்காதீர்கள், அந்த ஒளியிலே நீங்கள் நடங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். இருளை வர விடாதீங்க உங்களுக்குள். இருளின் காலமும் வருகிறது, அந்த காலத்துக்கு முன் இந்த ஒளியை வைத்து எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஒளி அருமையாய் எரியும். அதற்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். ஏன்னா அந்த 14 ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், மலையின் மேல் இருக்கும் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்கிறார்.
மலையின் மீது இருக்கும் ஒரு பட்டணத்தை போல் ஆண்டவர் உங்களையும் உங்களை சார்ந்த அனைத்தையும் விரிவடைந்து வைத்து உங்களை எல்லாருக்கும் தெரியும்படி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருப்பார். அது மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்கிறார். அவ்வளோ பெருசாக ஆண்டவர் உயர்த்தி அவ்வளோ எல்லாரும் பார்க்கும்படி எரிந்து கொண்டே இருக்கும்படியும் அழகாய் ஒரு பட்டணமாய் நீங்கள் ஸ்தாபிக்கப்படும்படியும் அதை யாரும் மறைக்க முடியாதபடி நான் பாதுகாத்து கொள்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதற்கு நன்றி செலுத்துங்க. இப்படி ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறார், ஒளியிலே நடக்க செய்கிறார், அதன் பாக்கியத்தை இப்படி அடைய செய்கிறார். மூன்றாவதாக மத்தேயு 5:15 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த விளக்கு வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குமா? அந்த விளக்கு வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஸோ முதலாவது வெளிச்சத்தை வெளியே கொடுக்கணும். உள்ள பெற்றிருக்கும் வெளிச்சத்தை உள்ள அனுபவித்த அந்த தேவ வெளிச்சத்தை நாம் வெளியே கொடுக்க வேண்டும். ரெண்டாவது யாவருக்கும் அதை சுற்றிலும் நம்ம கொடுக்கணும். உங்கள் வீட்டார், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்கள், ஊழியத்தில் உள்ளவர்கள், உங்கள் சமுதாயத்தில் உள்ளவர்கள், பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள், உறவினருக்கு அனைவருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த ஒளியை கொடுங்க, இந்த வெளிச்சத்தை கொடுங்க. அபரிவிதமாய் உங்கள் வைத்திருக்கிற தாலந்து, உங்களுக்குள் வைத்திருக்கிற கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்குள் வைத்திருக்கிற எல்லா அபிஷேகத்தையும் நீங்கள் பயன்படுத்தி ஆசீர்வாதமாய் நீங்கள் ஏறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி நீங்கள் உள்ளே இருக்கும் வெளிச்சத்தை வெளியே யாவருக்கும் வீசி கொடுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். எபேசியர் 5:8 பார்க்கிறோம், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. எல்லாரும் அதை பார்க்கட்டும், எல்லாரும் உங்கள் மூலமாக வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உங்கள் மூலம் மற்றவர்கள் வெளிச்சம் அடையும்படி நான் கிரியேட் செய்வேன். சும்மா இருக்க மாட்டேன், உள்ள நான் ஆண்டவராகிய நான் நீ செய்கிற செயல், நீ பேசுகிற பேச்சு, நீ நடக்கிற நடை, இதன் மூலமெல்லாம் என் ஒளியை வீசுவேன். அனைவரிடம் அவர்களும் இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்வேன். இதுக்கு என்ன தடையாக இருக்குது? நம்ம இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளும் அனைத்து உள்ளீடும், நம்ம பெற்றுக்கொள்கிற எல்லா இன்புட்டும் நம்மை அந்த ஒளியை நாசமாக்க உள்ளே வருகிறது. நம்ம பேசுகிற வீண் பேச்சுகள், நம்ம பார்க்குற காட்சிகள், நம்ம கேட்குற வார்த்தைகள், இதெல்லாம் உள்ள சோர்ந்து போகும்படி செய்கிறது, இல்லை இந்த உலகத்திற்குரிய இச்சைகளை கொண்டு வரும்படி செய்கிறது. நம் உள்ள இருக்கிற ஒளியை அது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் நம்ம உள்ள வாங்குகிற காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவர்களே, அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம பேசுகிறோமா எப்போ, நான் எப்படி இந்த ஜப வாழ்க்கையில் பெறுகிறது, எனக்கு சொல்லித்தா எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஆண்டவருக்குள் மேற்கொள்கிறது அப்படின்ட்டு பேசுகிறோமா, எப்படி நான் அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வது, எப்படி இந்த வேதத்தை அறிந்து கொள்வது, இதை இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி நான் பேசுகிறோமா, ஆண்டவருக்கு நான் எப்படி நல்லா இன்னும் செயல்படுறது, இந்த உலகத்தில் என் பணியை எப்படி செய்கிறது, அவருக்கு நான் மகிமை கொண்டு வரும்படி எப்படி இன்னும் உபயோகப்படுறது என்று மற்றவங்களோட பேசுகிறோமா, இல்லை நடக்கிற காரியங்களை எல்லாம் பற்றி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை எல்லாம் வீண் பேச்சாய் நம்ம பேசுகிறோமா? எப்பொழுதும் ஆண்டவரே நீர் இந்த ஒரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீ, உங்களோட நான் பேசுகிறேன் ஆண்டவரே, இந்த பேசுகிற பேச்சிலும் நீர் கூட தங்கி இருக்கிறீரா என்று நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஆண்டவரோடு உறவாடி கொண்டே இருப்போம். அப்பொழுது நம்ம யார்கிட்ட பேசும் பொழுதும், யார்கிட்ட ஏதாவது செய்யும் பொழுதும் அதில் ஆண்டவருடைய எண்ணங்கள் மாத்திரம் நமக்குள் வரவிடும்படி செய்வார். மற்ற காரியங்களை எல்லாம் அவரே நமக்கு பிடிக்காதபடி, நமக்கு அந்த பேச்சுகளை கேட்க விரும்பாதபடி கூட ஆண்டவர் உணர்வை தருவார். பரிசுத்தாவியானவர் நமக்கு அப்படி உணர்வை தருகிறார். நமக்கு என்ன செய்யணும்ன்ட்டு அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆண்டவரால் நடத்தப்பட ஆரம்பிக்கிறோம். வெறும் அவருக்கு வேண்டிய எண்ணங்கள், பிடிச்ச வார்த்தைகள் மாத்திரம் நமக்குள் இறங்குகிறது. காலையில் அவர் வார்த்தையை பெறுவதற்கு
நம்ம விரும்புகிறோம், அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது இருதயத்தில் அவருடைய வார்த்தை முதலாக பெறும்பொழுது ஸ்ட்ராங்காக நிற்கிறது, ஒளி அப்பொழுது நம்மை நிரப்புகிறது. பிரியமானவர்களே, அந்த ஒளி இருள் வருவதற்கு விரும்பவே விரும்பாது. அந்த காரியங்களை கேட்கும் பொழுதே நீங்களே வெறுப்பீர்கள், ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய ஒளியினால் நிரம்பி இருக்கிறீங்க. இன்றும் அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த வெளிச்சத்தை நம்ம வெளியே கொடுக்கணும்னா நாம் என்ன செய்கிறது? முதலாக அவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காலையில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு அந்த நாளுக்குரிய வெளிப்பாடுகளை என்ன கொடுக்கிறார் என்று அமைதலாய் உட்கார்ந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அவர் வாக்கு தத்தத்தை வேதத்தில் கேட்டு அவர் எல்லா வழி நடத்துதலையும் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ வேதத்தில் சொல்லித்தருவார். இதை நீ செய், இது எனக்கு பிடிக்காத காரியம், செய்யாத என்றெல்லாம் நமக்கு விளக்கி சொல்வார். அதை வைத்து ஆண்டவரே இன்னைக்கு என் வேலை இல்லை, நான் என்ன செய்யணும் என்று கேளுங்க. உள்ளத்தில் அவர் எண்ணங்களை, ஞானத்தின் எண்ணங்களை உணர்த்துவார். இப்படி ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை நாம் முதலாவது பெற வேண்டும். நம் வாழ்க்கைக்குரிய காரியங்களை பெற வேண்டும். பிரியமானவர்களே, அதை அறியாதவர்கள் நாம் குருடர்களாக இந்த உலகத்துக்குள்ளே போகிறோம். ஒரு நோக்கமே இல்லாமல் ஒவ்வொரு நாட்குள்ளேயும் நம்ம போகிறோம். அது இல்லாமல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் இதெல்லாம் செய்ய போகிறார் என்ற ஒரு சந்தோஷத்தில், எதிர்பார்ப்பில் நிறைந்து ஒவ்வொரு நாட்குள்ளேயும் நாம் செல்ல வேண்டும். நம் குடும்பத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற நண்பர்களை, இன்னும் தேவையுள்ளவர்களை, இவர்களையெல்லாம் தேடி வரும்படி செய்வார். ரெண்டாவதாக இவர்களுக்கு நாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்களுக்கும் உதவி செய்ய நம்ம முன்வரும் பொழுது, அவர்களுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது, அவர் வார்த்தை சரியாக அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது சரியாக வரும். அந்த நாள் ஆரம்பத்திலே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று ஜெப வேளையில் ஆண்டவர் உணர்த்துவார். இன்னைக்கு உன் மனைவியினிடம் இதை போய் சொல், உன் பிள்ளையினிடம் இதை போய் சொல், உன் நண்பரிடம் இதை போய் சொல் என்று அவளுக்கு காட்டி நிறைய முறம் எங்களுக்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். அவங்க ஆச்சரியப்படுவாங்க, எப்படி எனக்கு தேவையான இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க, எப்படி இந்த நிலை இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியும், நான் யார்ட்டையுமே சொல்லலையே என்று. காலையில் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை ஜெப வேளையில் அமர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இது எப்போ வருது? நம்ம பற்றியே தன்னலமாக நினைக்காம மற்றவங்களை பற்றி விரும்பி அவர்கள் ஆத்மா ரட்சிக்கப்படணும் சுவாமி, அவங்க பாரம் எல்லாம் குறையணும் சுவாமி, ஆத்மா பாரம் இருக்கும் பொழுது தான் நமக்கு வருகிறது. உங்களை பற்றியே யோசித்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் வெறும் நமக்கு தான் ஆசீர்வாதம் வந்து சேருகிறது. அதையும் அவர் கொடுக்கிறார், இரக்கமாக கொடுக்கிறார். ஆனால் மற்றவங்களை பற்றி நம் பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது தான் நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க, ஒரு உடன்படிக்கையாய் இந்த உலகத்துக்கு இருக்க முடியும். பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை நீங்கள் கொண்டாடுறீங்க. ஆண்டவர் பாரப்பட்டு அவர் இருதயத்தை உங்களுக்கு பங்கு கொள்வார். அவர் என்ன நினைக்கிறாரோ அவரை பற்றி, அவர் என்ன பதில் வச்சிருக்கிறாரோ, அவர் என்ன நம்ம செய்யணும் புதுசாக, எவ்வளோ நாட்கள் நம்ம பிள்ளைங்க வழி விலகி செல்லலாம், ஆனால் அதற்கு நம்ம என்ன கரெக்டாக செய்யணும் என்று ஆண்டவர் உணர்த்துவார். அது நமக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இதை செய், நான் பிள்ளையை நினைத்து நான் ரட்சிக்கிறேன், நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்வார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை தருகிறார். அதை போய் நம்ம செய்யணும். தன்னலமாக யோசிக்காமல் மற்றவங்களோட நேரத்தை செலவிடணும். முதல்ல நம்ம குடும்பத்தோட நேரத்தை செலவிடணும். நம்ம கூட சபையில் உள்ளவர்கள், ஊழியத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களை கட்டும்படி நம்ம நேரத்தை செலவிடணும். எங்கெங்கு துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும்படி நோக்கம் இருக்கணும். என் மனைவியிடம் இந்த குணம் அதிகமாக இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு எனக்கும் தாரோ சுவாமி என்று நான் அதை பார்த்து கேட்பேன். அவளும் பாரப்பட்டு ஆசைப்பட்டு மற்றவங்களுக்காக ஏதாவது செய்யணும் என்றே எப்போவும் யோசித்துக்கிட்டே இருப்பாள். என்ன செய்கிறது உனக்கு, நான் ஏதாவது செய்யணும் என்று அவங்க ஷேர் பண்ணும் பொழுது அவள் செய்கிறாள். இப்படி நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நோக்கத்தை பெற்றுக்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நமக்கு வரங்களை கொடுத்துருக்கிற, அபிஷேகத்தை கொடுத்துருக்கிற, அதையும் பயன்படுத்துங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். அதை நாம் பயன்படுத்தி அழுகி விடாதபடி செய்து, நம்மை விட்டு விலகாதபடி செய்து, நமக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகத்தை மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க.
ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களை விடுதலை செய்வார். அவங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கொண்டு வருவார். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நமக்கு திருப்தி கொண்டு வருகிறது. ஒரு நாளில் ஆண்டவரே என்னை பயன்படுத்தி ஒருவர் ஒருவரை ஆசீர்வச்சிருக்கிறீர் சுவாமி, அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறீர் சுவாமி, நன்றி நன்றி என்று வெளிச்சமாக என்னை வச்சதுக்கு நன்றி அப்பா. இல்லைனா அப்படியே துருவுற்று இருள் தான் எனக்கு உள்ள வரும். இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள செய்தீர். இந்த அபிஷேகம் எப்போ காத்துக்கொள்ள முடியுது? வெளியே கொடுக்கும் பொழுது தான் காக்கப்படுகிறது. உங்களுக்குள்ளேயே வச்சிருக்க கூடாது, அப்போது அப்படியே அழுகி போய் விடுகிறது. பரிசுத்தாவியானவர் இருக்க விரும்ப மாட்டார். நம்ம கொடுத்து கொண்டே இருக்கும்படி ஆண்டவர் ஏவி கொண்டே இருப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பணியை கொடுத்திருப்பார். அந்த பணியில் நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று உங்கள் திறன்களை எல்லாம், திறமைகளை எல்லாம், ஆற்றலை எல்லாம், உங்கள் தாளந்துகளை எல்லாம் பெருக்கி கொள்ளும்படி, நம் அறிவை பெருக்கி கொள்ளும்படி இந்த உலகத்தில் செயல்படணும். சில பேர் கேட்பாங்க, ஆண்டவரை பின்பற்றவங்கள்லாம் ரொம்ப சோம்பேறிகளாக இருப்பாங்க. ஆண்டவர் பார்த்து பாருங்க, அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டார். சங்கீதம் 138:8 அதையே சொல்லிடுவாங்க பெருசாக. ஆண்டவரே எனக்கு ஒரு கம்பெனி வேணும், அடுத்த வாரம் எனக்கு ஒரு கம்பெனியை தாரோம் என்று மேலே அப்படி நோக்கி பார்ப்பாங்க. என்னமோ கம்பெனி மேலேருந்து கீழே விழுற மாதிரி. அதற்கு உழைக்கணும், அதுக்கு வேலை செய்யணும், அந்த கம்பெனியை ஸ்தாபிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்ன்ட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே அப்படி செய்யும் பொழுது ஆண்டவருக்காக நம்ம செய்வதில், அவர் நோக்கம் கொடுக்கும்போது அதை நிறைவேற்றுவதில் ஜாக்கிரதையாக இருக்கும். அதற்கு உழைக்கணும், அதில் அருமையை நாம் கொண்டு வரணும். அவர்களோடு நாம் அருமையாய் ஆண்டவருக்கு செய்து முடிக்கணும் என்று தாவீது அப்படி உணர்ந்தாரே. அப்பா உமக்கு கட்டும் இந்த ஆலயம் சிறந்ததாக இருக்கணும் சுவாமி என்று அவர் விரும்பினார். அப்படி நாம் செய்யும் செயல்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியிலும் இருக்கும் பொழுது கனப்படுத்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விருத்தி அடையும்படி செய்வார், செழிக்கும்படி செய்வார். அப்படிப்பட்ட உள்ளம் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட உழைப்பு செய்ய கால் முன் வைக்கும் பொழுது கதவுகள் திறக்கும். கிருபை கிரியை செய்யும் பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்பி உங்கள் மூலம் கிரியை செய்வார். உங்களை இந்த உலகத்தில், சமுதாயத்தில் வெளிச்சமாக இருக்கும்படி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை வெளிச்சமாக வைத்து பயன்படுத்துவார் என்று. இந்த நேரத்திலும் கேளுங்க, இந்த தேசத்தை என் மூலமாகவும் என் பரம்பரை மூலமாகவும் ஆசீர்வதிக்க அப்பா உடைய நீதியின் வெளிச்சம் எனக்குள் எரியட்டும் சுவாமி, எனக்குள் வெளிப்படட்டும் சுவாமி என்று இப்பொழுதும் நாம் அவரை நம்பி கேட்போம். அவர் சொல்லிட்டார், பிரியமானவர்களே நான் உன்னை ஒரு உடன்படிக்கையாய் ஜனத்துக்கு அனுப்புகிறேன், உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாய் வீசுகிறேன், அவங்க எல்லாம் இதை பார்த்து என்னை போற்றட்டும், என்னை போற்றட்டும், என்னை போற்றட்டும். அப்படின்னா அவ்வளோ பயங்கரமான காரியங்களை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதை எடுத்தாலும் வல்லமையுள்ள அடையாளங்கள் நம் செயல்களை பின்தொடரும் பெரியமானவர்களே, இதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவருக்கு முன் அர்ப்பணிந்து விழுந்து இப்பொழுது வாழ்க்கையை ஒளிவிளக்காய் இருக்கும்படி, ஒரு உடன்படிக்கையாய் விளங்கும்படி, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் போய் சேரும்படி ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. ஆசையா இன்னொரு முறை கேளுங்க, ஆசையா இன்னும் அபிஷேகம் பெறணும் பெருகணும்னு கேளுங்க. இன்னொரு முறை ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்குள் அப்பா பெற்றுக்கொள்ளும்படி செய்யும் என்று என் மீது நிரப்பும் அப்பா. நான் உலக பிரகாரமான சகிவாக இல்லை அப்பா, இயேசுவால் மறுரூபப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் குதித்து வாழ்க்கையை நடத்தின, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் விளங்கின சகிவாய் நான் இருக்கட்டும் சுவாமி. அப்படி என்னை மறுரூபப்படுத்தும் என்று மீண்டும் நம்மை ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. இந்த நேரத்திலும் ஆண்டவர் நமக்காய் இரக்கமாய் இறங்குகிறார், நம் உள்ளத்தில் இறங்குகிறார். இப்பொழுது ஒளி நம் உள்ளத்தில் திறந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் தேடி வருகிறது. உள்ளத்தை திறந்து கொடுங்க பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வெளிச்சம் நம்மை நிரப்புகிறது, நம் மீது வீசுகிறது. இதோ இயேசு அன்பின் பார்வையில் நம்மை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே என்னை சிரித்த முகத்துடன் நீர் பார்ப்பதற்கு நன்றியப்பா, என்னை ஒரு உடன்படிக்கையாய் நீ இருந்த உலகத்திற்கு அனுப்ப
தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி சுவாமி. அப்பா என்னை நீர் பயன்படுத்துவதற்கு நன்றி சுவாமி. என்னை அழைத்ததற்கு நன்றி சுவாமி. இதோ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசுப்பா. என்னை நோக்கி பாரும் உன் கண்கள், அழகான கண்கள், அன்பு நிறைந்த தாயின் அன்பு நிறைந்த கண்கள் என்னை பார்க்கட்டும் சுவாமி. என் இருதயத்தை நேரடியாக பாரும். அன்பை பாய்ந்து செல்ல செய்யும் நீரே என் இருதயத்தில் வந்து தங்கும் சுவாமி. இதோ என் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தினர் ஒவ்வொரு இருதயத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சுற்றியுள்ள அன்பானவர்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா என்னை ஒரு ஆசீர்வாதமாய் அனுப்ப சுவாமி. அதற்கு வந்து எனக்குள் தங்கும் என்று அழைத்துக் கொள்ளுங்கள் பெரியமானவர்களே. இப்பொழுது இயேசு உங்கள் அழைப்பையும் பார்த்து, உங்கள் ஆசையை பார்த்து, பசி தாகத்தை பார்த்து, அளவில்லாமல் இந்த சின்ன இருதயத்துக்குள்ள இறங்குகிறார். நன்றி 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 சுவாமி என்று சொல்லுங்க. அன்பு இறங்குகிறது. தேவன் அன்பாக இறங்குகிறார். இதோ உங்கள் அழைப்பிற்கு நிகராக அன்பு இறங்குகிறது. நன்றி நன்றி சுவாமி, நன்றி ராஜா. எங்க இருதயத்தை உருக செய்கிறீரே, அது உம்முடைய மேலான அன்பு. அப்பா உம்முடைய கிருபை எங்களை மூடி கொள்வதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இப்பொழுதும் அப்பா உபயோகமற்ற என்னை, கீழாயிருக்கும் என்னை, அப்பா பலவீனம் நிறைந்து இருக்கிற என்னை, தகுதியற்ற என்னை, அப்பா உம்முடைய கிருபை தகுதிப்படுத்துவதற்கு நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஸ்தோத்திரம் ராஜா. வலி விலகின என்னை, பாவம் நிறைந்த என்னை, அப்பா தவறான எண்ணங்கள் நிறைந்திருந்த என்னை, அப்பா சகுவை போல் தன்னலமா நினைத்து வாழ்ந்த என்னை சுவாமி நீர் இப்பொழுது மறுரூபப்படுத்துவதற்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனுடைய ரட்சிப்பின் இன்பம் நான் ருசி பார்க்க வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அளவில்லாமல் பாய்ந்து செல்ல செய்யும் சுவாமி. இருதயம் மனபூர்வமாய் நிரம்பட்டும் ராஜா. ரட்சிப்பு ரட்சிப்பு இந்த வீட்டிற்கு இன்று வந்தது, இந்த இருதய வாசலிற்கு இன்று வந்தது. நிரம்பட்டும், இருதயம் நிரம்பட்டும் சுவாமி. அளவில்லாமல் உடைய ரட்சிப்பின் இன்பம், உடைய சமாதானங்கள் என்னை நிரப்பட்டும் சுவாமி. உம்பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. கம் ஃபில் அஸ் ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். உடைய அபிஷேகத்தினால் மீண்டும் ஒரு முறை எங்களை நிரப்பும். அப்பா மேலான காரியங்களுக்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம். இன்னும் அதிகமாய் செயல்படுவதற்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம். உடைய அபிஷேகம் அதற்கு இறங்குவதாக, உடைய அதிகாரம் அதற்கு இறங்குவதாக, உடைய வல்லமை அதற்கு இறங்குவதாக, உடைய வரங்கள் அதற்கு இறங்குவதாக. இப்பொழுது எங்களை தயாராக்கும். உலகத்தில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரே நீர் வேண்டும். உடைய அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும். இறங்கும் அப்பா இறங்கும். ஒவ்வொரு இருதயத்திலும் இறங்கும் சுவாமி. உடைய அபிஷேக தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நிரப்பும். சிறு பிள்ளைகளை நிரப்பும், வாலிபர்களை நிரப்பும், பெரியோர்களை நிரப்பும், முதியோரை நிரப்பும். ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பும். தாகத்தோடு கேட்கும் ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளும் பாய்ந்து செல்வீராக. அப்பா உடைய அலைகள் பாய்ந்து செல்வதாக. அளவில்லாமல் உடைய சந்தோஷத்தின் பிரசன்னத்தில் அப்பா உடைய எல்லா கிருபையும் பெற்று நாங்கள் நிரம்ப கிருபை செய்யும் சுவாமி. இரக்கம் காட்டும் ராஜா. இப்பொழுதும் தேடி கேட்கும் உண்மை அப்பா பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். நிறைய பேருக்கு கண் திறக்கிறது, இருதயத்தின் கண்கள் திறக்கிறது. உங்கள் பழையவைகளை எல்லாம் ஆண்டவர் காட்டுகிறார். இந்தோ இந்த பழைய பாவங்கள், இந்த பழைய பாரங்கள், இந்த பழைய பயம் காட்டும் காரியங்கள், இந்த பழைய சோர்ந்து போக செய்திருக்கிற காரியங்கள், இவைகளை எல்லாம் நான் உன் வாழ்க்கையை விட்டு ஒழிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் உனக்கு ஒரு சுமையை போல் இருக்கிறது, அதெல்லாம் நீங்கி போகட்டும். புயலெல்லாம் அமைதலாகட்டும். பாரங்கள் எல்லாம் லகுவாக மாறட்டும் என்று ஆண்டவர் இப்பொழுது அவருடைய அபிஷேகத்தை இறங்க செய்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவளே. எல்லா சுமையும் நீங்கி சென்று
தேவ பிரசனத்தினால் நிரம்பி யாத்திராகம் 14:13-14 தேவனுடைய பிள்ளைகள் இளைப்பாறும்படி ஆண்டவர் இளைப்பாறுதலை அனுப்புகிறார். இதோ விடுதலை ஆகுங்கள், விடுதலை ஆகுங்கள், விடுதலை ஆகுங்கள், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரம் பிடித்து உங்களோடு வருகிறார். இதோ அவர் செய்யும் வல்லமுடைய கிரியைகளை கண்களினால் பாருங்கள் பிரியமானவர்களே, இருதய கண்களினால் விசுவாசமாய் பார்த்து ஆண்டவரே இதற்கு நன்றி என்று சொல்லுங்க. இயேசுனுடைய பிள்ளைகள் நீங்க, அவரை சேவிக்கும் பிள்ளைகள் நீங்க, ஆண்டவரை பற்றி அறிக்கை செய்யும் பிள்ளைகள் நீங்க, அறிவிக்கும் பிள்ளைகள் நீங்க, மற்றவர்களை போல் குருடா இருப்பதில்லை. இதோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தையே கண்களை திறந்து இருதயத்தில் பாருங்கள். ஆண்டவருக்கு ஒவ்வொன்றிற்கும் நன்றி செலுத்துங்க. நம்பி நம்பி நன்றி செலுத்துங்க. எனக்குள் இறங்குகிறது, அதற்கு நன்றி. எனக்குள் சுகம் இறங்குகிறது, அதை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். பிசாசின் கிரியைகள் நீங்கி செல்கிறது, அதை இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறேன். என் குடும்பத்தை விட்டு நீங்கி போ என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கி போ என்று சொல்லுங்கள். அவன் தொந்தரவு செய்யும் மாயமால படுத்தியிருக்கும் ஒவ்வொரு காரியம், ஏமாற்றிருக்கும் ஒவ்வொரு காரியம், இச்சைப்படுத்தும் ஒவ்வொரு காரியம் நீங்கி போகிறது. கட்டளை எடுங்க பிரியமானவளே. இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணி கட்டளை எடுங்க. இப்பொழுது சாத்தானை கால்களுக்கு கீழாய் நசுக்கும்படி ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து இப்பொழுது அவனை உங்களை விட்டு விலக்குறா, விலக்குறா. ஸ்தோத்திரம் பண்ணி அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவளே. இப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்தினை ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய வலகரம் இறங்குகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இதுவரையிலும் நீங்கள் பார்க்காதபடி அளவில்லாமல் நீங்கள் பெருகும்படி ஆசீர்வதிக்கிறா. அதை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. உங்கள் வியாபாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக, உங்கள் படிப்பில் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இதுவரையிலும் இப்படி நான் பார்த்ததில்லை என்று அறிக்கை செய்யும்படி உலக கண்கள் முன் ஆண்டவர் நற்கிரியைகளை தோன்ற பண்ணுகிறார், ஆசீர்வாதங்களை தோன்ற பண்ணுகிறார். ஆண்டவர் நாமம் உங்கள் மூலம் மகிமைப்பட போகிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வேலையில் சிறந்தவர்களாயிருக்கும்படி ஆற்றல் இறங்குகிறது, ஞானம் இறங்குகிறது, தைரியம் இறங்குகிறது. மன சோர்வோடு வேலை செய்ய போவதில்லை, வேலை தேட போவதில்லை. வேலை பெற்று நீங்கள் சிறக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் பிரியமானவளே. அதிலும் ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரும்படி நற்கிரியைகள் இப்பொழுது ஆண்டவர் உங்கள் மூலம் கிரியை செய்கிறார். ஸ்தோத்திரம். என் எதிராலம் மலர்வதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணம் ஆகுவதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எனக்கு பிள்ளை பெறுவதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தடைகளை நீக்குவதற்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஒருமனப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம். பிரிவினை நீங்கி போவதற்கு, பிரிவினை பிசாசு நீங்கி போவதற்கு, மனுஷீக பிரிவினையின் எண்ணங்கள் நீங்கி போவதற்கு ஸ்தோத்திரம். இருதயங்கள் மாறுவதற்கு ஸ்தோத்திரம். அப்பா முத்தாய் இருதயத்தை விளங்க பண்ணுகிறீரே. அப்பா எங்களை சோதித்து பார்த்து, எங்களை மன்னித்து, எங்களை கழுவி, எங்களை புதிதாக்கி அப்பா முத்தாய் விளங்க பண்ணுவதற்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இருதயத்திலும் ஒவ்வொரு குணங்களிலும் நற்குணங்களை பெற்று உம்மை பிரதிபலிக்கட்டும் சுவாமி. எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய குணம் எங்கள் மூலம் விளங்கட்டும் சுவாமி. எல்லாரும் பார்த்து இவன் பழையவன் அல்ல, பழைய பிரியா அல்ல என்று சொல்லட்டும், பழைய மேத்யூ அல்ல, பழைய செந்தில் அல்ல என்று சொல்லி இவன் புதியவனா இருக்கிறான், இவனுக்குள் வித்தியாசம் இருக்கிறது என்று அடையாளமாக இருக்கும்படி எங்களை மறுரூபப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இயேசுவே ஏதோ ஒரு புதிய காரியத்தை இன்று எங்களுக்குள் செய்திருக்கிறீர். உம்மை கனமணுகிறோம் சுவாமி. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது, மழை போல் இறங்குகிறது. யார் யார் வேண்டுமோ ஆண்டவருக்கு போற்றி பெற்றுக்கொள்ளுங்க. என்னை உபயோகப்படுத்துகிறீரே, நன்றி என்று. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க பிரியமானவளே. இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை நேசித்து கொடுக்க வந்திருக்கிறார். அபிஷேகத்தின் வரங்களை உங்கள் மீது வைக்கிறார். இப்பொழுதும் ஆவியின் கனியை வைத்திருக்கிறாரே, அதே போல் அபிஷேக வல்லமையும் வைக்கிறார், தீர்க்க தரிசன வல்லமையை வைக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரோடு பேசி ஒவ்வொரு வெளிப்பாடையும் பெற்று இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி மறுரூபப்படுத்தி இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலையும் இந்த பரிசுகளை ஈவுகளை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். நான் எம்மாத்திர நான்
இருந்தாலும் எனக்கு வழங்குவதற்கு நன்றி அப்பா, என்னை தட்டி கொடுத்து என்னோடு வா என்று சொல்லி பயன்படுத்த கொண்டு செல்வதற்கு ஸ்தோத்ர சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மையே பின்பற்றுகிறேன் ராஜா, உமக்கே ஆசீர்வாதமாக இருக்கிறேன் சுவாமி. பிள்ளைகளின் ஜபங்களை கேட்டு அற்புத கிரியங்களை செய்வதற்கு நன்றி சுவாமி. அவள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் உடைய வெளிச்சத்தை கொண்டு வரும் அதிகாரம் அவள் மீது வந்திருக்கிறதற்கு நன்றி அப்பா. அந்த அதிகாரத்தை பெற்று இயேசுவின் நாமத்தில் நீ சொல்ல சொல்ல செய்யட்டும் சுவாமி. அதில் பெரிய காரியங்கள் நடக்கட்டும், அடையாளங்கள் நடக்கட்டும் சுவாமி. என்ன செய்தாலும் ஆண்டவருடைய அடையாளங்கள் அதில் காணப்பட வேண்டும் சுவாமி. ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீரும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீ, நீரும் எங்களை பெருக செய்திருக்கிறீரே. நன்றி அப்பா. இயேசுவே.